சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வாரத்தில் வீரப்பன் கைது செய்யப்பட்டு பெங்களூர் கர்நாடக வன குற்றத்தடுப்பு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் டிவிஎஸ்பி மாதவசாமி விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக ரொம்ப நல்ல மனிதனாக தெரிந்த மாதவசாமிகிட்ட பேசி பார்ப்போம், அவர் விருப்பப்பட்டால் நம்ம ஒரு பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவோம். என்ன போலீஸினுடைய விசாரணையில் தொடர்ந்து 24 மணி நேரம் ஒரே இடத்துல இருக்கிறது வீரப்பனால் முடியல. ஏன்னா தொடர்ந்து காடுகளுக்குள்ளே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்த ஒரு நபர், அவரால் அந்த போலீஸ் விசாரணையில் உட்கார்ந்துருக்க முடியல. அதுக்காக டிஎஸ்பி மாதவசாமிகிட்ட பேரம் பேசினார் அப்படின்னு பார்த்தோம். வீரப்பன் பணம் தரதா சொன்னோன்னே லேசாக ஒரு புன்னகையோட சிரிச்சுக்கிட்டு, எவ்வளோ உன்னால் தர முடியும் வீரப்பா அப்படின்னு மாதவசாமி கேட்குறாரு. இவ்வளோ சீக்கிரம் ஒரு நபர் நமக்கு வழிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் வீரப்பன் நினைக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு இந்த விவகாரத்தில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். வீரப்பன், என்னால் எவ்வளோ தர முடியுங்கிறது இதை இப்போ சொல்ல முடியாது. எங்கள் ஊருக்கு போகணும். ஊருக்கு போனோம்னா எங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் பெரிய மனசுங்க இருக்காங்க, நடராஜ முதலியார் இது மாதிரி ஒரு சமூகத்துக்கு ஒருத்தர் பெரிய தலைவராக இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் காசு பணம் எப்போ வேணால இருக்கும். எங்கிட்டையும் உங்களுக்கு உடனே கொடுக்குறதுக்கு கையில் பணம் எல்லாம் கிடையாது. ஏன்னா 2-3 இடத்துல எனக்கு சொந்த விவசாய நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது. அந்த ரெண்டில் ஒன்று நான் விற்றுனா கூட ஒரு 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா கை காசு வரும். அந்த பணத்தை நான் அங்கே ஊரில் போனேன்னா நான் பேசி அந்த பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா எனக்கு பணம் வேண்டியதாக இருக்குது, நீங்கள் நான் சொல்கிற ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அடுத்து நான் வெளியில் வந்தோடனே நானும் எங்கள் அண்ணா எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்த உங்களுக்கு நாங்கள் கிரையம் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி பணம் கொடுப்பாங்க. அதை நம்பித்தான் நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னேன். கையில் எல்லாம் காசு கிடையாது, எங்கள் வீட்டுக்கு போனாலும் அண்ணங்கிட்டையெல்லாம் பணம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை அதுவல்ல, என்ன வீரப்பனுடைய அண்ணங்கிட்டையும் கொஞ்சம் பணம் இருக்குது, ஊருக்குள்ளே இவங்க நிலத்தை விற்காமலே பணம் கைமாற்றி வாங்கிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகளாக இருக்குது. இருந்தாலும் போலீஸினுடைய விசாரணையில் முழுமையாக நம்ம உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த விஷயத்தை சொல்கிறாரு. இதை கேட்ட மாதவசாமி இதை பற்றி அவரும் முன்னால் விசாரிக்கார். ஏன்னா தன்னுடைய பொறுப்புக்கு வீரப்பன் வந்ததுக்கு பிறகு நம்ம கைது செய்து இங்கே விசாரிச்சுட்டு இருக்கிறது வீரப்பன் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக வீரப்பனை கர்நாடக ஃபாரஸ்டில் போலீஸார் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வழக்கமாக குற்றவாளிகளை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி முழு அளவு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வலது பக்க முகத்தை காட்டி இடது பக்க முகத்தை காட்டின்னு ஒரு 10-15 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவையெல்லாம் பிரிண்ட் போட்டு அங்கேருந்து இதை உறுதிப்படுத்துறதுக்கான நபர் யாரும் பார்த்தீங்கன்னா சாமராஜ் நகரில் டிசிஎஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் தான். அவருக்கு தான் செங்கப்பாடியில் அதிகப்படியான தொடர்பு இருக்குது. அதனால் அவர் டிசிஎஃப்புக்கு அனுப்பி வைக்கிறாரு. டிசிஎஃப்புக்கு போன ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அவர் பாலாறு வனத்துறை சோதனை சாவடிக்கு போகிறாரு. அங்கிருந்த காடு வாட்சர்கிட்டலாம் காட்டி இது வீரப்பன் தானா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் வீரப்பன் காடுகளுக்குள்ளே தொடர்ந்து இயல்பாக நடமாடிக்கிட்டு இருந்தார். அங்கிருந்த ஆளுகளை பார்த்துட்டு இது வீரப்பன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் திரும்பவும் பெங்களூரில் இருக்கக்கூடிய மாதவசாமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த காலகட்டத்திலேயே வீரப்பனை பற்றியும் ஒரு புட்நோட்டை அவர் கொடுக்குறார். அந்த புட்நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பனுக்கு உள்ளூரில் செல்வாக்கு அதிகம், நீங்கள் விசாரணைக்காகவோ மற்ற காரணங்களுக்காகவோ இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வீரப்பனை திரும்பவும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம். ஏன்னா உள்ளூரில் இருக்கிற மக்கள் அவ்வளோ பேருமே வீரப்பனுக்கு ஆதரவாக இருக்காங்க, அங்கே போய் நம்மளால் எந்த விசாரணையும் பண்ண முடியாது, அவரை மீட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிடுறாரு. அதனால் மாதவசாமி இந்த விஷயத்துக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கல, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். வீரப்பா, நீ பணம் தரதா சொல்கிறதெல்லாம் சரிதான், எனக்கு பணத்தை கொடுத்து 2 லட்சம் ரூபாயை நான் வாங்கிட்டு உன்னை விட்டுட்டேன்னா, நீ இங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு பிறகு போலீஸ் காவலிலிருந்து தப்பிச்சு போனதாக உன்னால் இன்னொரு வழக்கும் சேர்த்து பதிவாகுமே தவிர இருக்கிற தலைவலி உனக்கு குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் இப்போ நான் உன்னை விசாரிச்சுட்டு நீ கொடுக்கக்கூடிய கொஞ்சம் மெட்டீரியல், அதாவது யானை தந்தம், துப்பாக்கி, பணம் இந்த மாதிரி ஏதாவது உன் கையில் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்கள்கிட்ட வந்து பறிப்பதில் பண்ணதாக கணக்கு காட்டி கோர்ட்டில் ஒப்படைச்சிருவோம். கோர்ட்டில் ஒப்படைச்சதுக்கு பிறகு 3 மாதமோ 6 மாதமோ நீ சிறையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெயிலில் போயிடலாம். போயிட்டுனா உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. இருக்கிற வழக்குகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ நல்லபடியாக ஊரில் போய் விவசாயத்தை பண்ணிட்டு சட்டத்துக்கு எதிரான வேலைகளை செய்யாமல் திருந்தி வாழப்பார், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொன்னே சொல்கிறார், யானை கடவுளினுடைய ஒரு படைப்பு, மனிதர்கள் மாதிரியோ மற்ற விலங்குகள் மாதிரியோ இல்லாமல் இது வந்து ஒரு மாறுபட்ட படைப்பாக இருக்கும். நீ ஐயப்பன் மேலே ரொம்ப பக்தி உள்ளவனாக சொல்கிறேன், ஐயப்பனுடைய வாகனங்களில் யானை ஒன்று, கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் யானையை பாதுகாக்கிற ஒரு கடவுளாக அங்கே இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி இதை விநாயகராகவும் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டை மக்கள் கும்பிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட கடவுளினுடைய ஒரு அவதாரத்தை நீ எதுக்காக சுட்டுக்கொள்கிற? உனக்கு வறுமை அப்படிங்கிறது இருக்கலாம், அது போக்குறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நீ யானை வேட்டைக்கு போகிறதே நீ சொல்கிற சமாதானத்தை நான் ஏற்றுக்க தயாராக இல்லை, ஒரு மனிதனால் எப்படி வேணுனாலும் வாழ முடியும் அப்படின்ட்டு அப்படி நிறைய செய்திகளை அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. வியாபாரம் தொடர்பாக பேசிகிட்டு இருக்கும்போது
ஒரு செய்தியை வீரப்ப சொல்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஏன் நானும் ஒரு கட்டத்தில் இந்த யானை வேட்டையெல்லாம் விட்டுட்டு நல்ல வழிக்கு வரலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போது ஒரு நாள் வட இந்தியாவுக்கு போயிருக்கும்போது நம்ம ஊரில் 1 ரூபா 80 பைசா 70 பைசாவை கிடைக்கக்கூடிய தேங்காயெல்லாம் அங்கே 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தது. எனக்கு இது நல்ல தொழிலாக தெரிஞ்சுது. நம்ம ஊரில் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்திலலாம் தேங்காய் 1 ரூபாய்க்குள்ளே தான் விலை கிடைக்குது. அந்த தேங்காயை வாங்கி ஏன் நம்ம வட இந்தியாவை கொண்டு போய் விற்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு ஏற்பட்ட சூழல், அதுக்கப்புறம் அந்த நெருக்குதல்கள், எங்கள் ஊரில் இருந்த சூழல், இதெல்லாமே எனக்கு திரும்பவும் பழையபடி திரும்ப தொடர வேண்டிய ஒரு சூழல் உருவாகிட்டுது அப்படிங்கிறது சொல்கிறாரு. டக்குன்னு இந்த செய்தி கிடைச்சோடனே மாதவசாமி ஒரு குக்கி போடுறார், வட இந்தியாவுக்கு நீ எதுக்காக போனேன் அப்படின்ட்டு. வீரப்பன் பொய் பேசக்கூடிய நிலையில் இல்லை, பெரும்பாலும் பொய் பேசக்கூடிய ஆளும் கிடையாது. அவர் யதார்த்தமாக சொல்கிறார், நான் யானை வேட்டைக்கு தான் போனேன். பெண்ணாகரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இராணுவ வீரர், இவர் அசாம் அந்த பகருடைய வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே போயிட்டு வந்தவர். அவர் ஒரு முறை சொன்னார், அசாம் காடுகளில் பெரிய காடு, மிகப்பெரிய அளவில் யானை கூட்டம், 100 யானை 150 யானை கூட்டம் கூட்டமாக வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அவர் தகவல் சொன்னார். சரி, நம்ம அங்கேயும் தான் போய் போய் வேட்டையாடுவோம். வேட்டையாடிட்டு தந்தத்தை ரயிலில் எடுத்துகிட்டு வரதுக்கெலாம் ரொம்ப எளிய வழியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். சரி, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு முறை இங்கேருந்து துப்பாக்கி இல்லாமல் தான் போனேங்கிறார். நானும் அந்த இராணுவ வீரரும் துப்பாக்கி இல்லாமல் கவுகாத்தி வரைக்கும் போனோம். போயிட்டு அங்கே இருக்கிற யானைகளுடைய பொசிஷன்லாம் பார்த்தோம். திரும்பவும் டெல்லி வந்துட்டு ரிஷிகேஷ், காசி, கங்கை, யமுனை இதெல்லாம் பார்த்து அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப நான் கேரளாவுக்கு வந்து கேரளாவுடைய வியாபாரிகிட்ட இந்த மாதிரி அங்கே இருக்கிற யானைகளெல்லாம் இதோட பெரிய தந்தமாக இருக்குது, தந்தம் வளைவு இல்லாமல் நேராகவும் இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லும்போது அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க, இல்லை சேட்டா, தென்னிந்திய காடுகளில், அதாவது இந்த வெப்பமண்டல காடுகளில் இருக்கக்கூடிய யானை தந்தத்துக்கு இருக்கிற ஷைனிங் ஷார்ப்னஸ் கெட்டி வேறு எந்த யானை தந்துக்கு வராது. தாய்லாந்து, மற்றபடி பர்மா, நம்முடைய வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற யானை தந்தங்களுக்கு இந்த அளவுக்கு மதிப்பும் வேல்யூவும் கிடையாது. அதை அடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வர்ற செலவுக்கு கூட பணம் கட்டாது, அதனால் அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே இருக்கிற யானைகளையே வேட்டையாடுற வேலையை நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இதுக்காகத்தான் போனேன் அப்படிங்கிறத சொல்கிறார். உடனடியாக மாதவசாமியும் இதில் சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி அவருடைய வட இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசியிருக்கார். அசாமில் இருக்கக்கூடிய யானை தந்தத்துடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், இங்கே இருக்குது எப்படி இருக்கு, அவங்கள தான் சொல்கிறாங்க. வெப்பப்பகுதியில் வாழக்கூடிய விலங்குகளின் உடலில் இருக்கின்ற வலிமையும், பாம்புகளில் இருக்கின்ற விஷமும், பறவைகளுக்கு இருக்கிற திறமையும் குளிர்பகுதியில் இருக்கிற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்காது. அந்த மாதிரி இங்கே இருக்கிற யானைகளுடைய தந்தம் அந்த தந்த மாதிரி கைவினை பொருட் செய்கிறதுக்கு ஏற்றதாக இல்லாமலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அதை அவர் ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி வீரப்பன் சொன்ன இன்னொரு தகவலை பற்றியும் விசாரிக்கிறார். வட இந்தியாவில், குறிப்பாக டெல்லி பகுதியில் தேங்காய் என்ன விலைக்கு விற்குது அப்படின்னு அதை பற்றி கேட்கும்போது அந்த நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, கர்நாடகா தமிழ்நாட்டில் 1 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய தேங்காயினுடைய விலை இங்கே 6 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் வரும், மினிமம் 5 ரூபா விலை அதிகம் இல்லாமல் இங்கே வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணத்தை கேட்கும்போது அவர் தான் சொன்னார், வெப்பப்பகுதியில் விளையக்கூடிய தென்னை குளிர்பகுதியில் இங்கே வராது, அதனால் இங்கே இருக்கிற மக்கள் தேங்காய் பயன்படுத்துகிறதுனா தென்னிந்தியாவிலிருந்து தான் வாங்கிட்டுருக்காங்க, குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகாவிலிருந்து தான் வாங்குறாங்க. அந்த தேங்காய் எப்படி கொண்டு வரங்கிறத பற்றியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் மாதிரி தேங்காயினுடைய மேல் தோல் தெரிகிற அளவுக்கு உடச்சி காயை மட்டும் எடுத்து வரக்கூடாது, ஏன்னா வட இந்தியாவில் வெப்பம் அதிகம், இங்கெல்லாம் காய் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாவே வெடிச்சு போயிடும், அந்தளவுக்கு ஹீட் இருக்கும், 42 டிகிரி 43 டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்கும். அதனால் அந்த மாதிரி காயை உடைக்காமல் காயினுடைய மேல் பகுதி முழுக்கவும் நார் இருக்கிற மாதிரி காயை நீங்கள் மேல் தோலை மட்டும் லேசாக உரிச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க வச்சா போதும், இங்கே இருக்கும்போது விற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கான வியாபார வழிமுறைகள் சிலதையும் அந்த வட இந்திய நண்பர் மாதவசாமிக்கு சொல்கிறாரு. அதையெல்லாம் கேட்டு மாதவசாமி சொல்கிறாரு, வீரப்பா, நல்லபடியாக உனக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் பண்ணித்தரேன். நீ சொன்ன 2 விஷயங்களை பற்றியும் வட இந்தியாவில் இருக்கிற என்னுடைய நண்பர்களோட பேசிட்டேன். நீ சொன்னது 100% உண்மை. உனக்கு வட இந்தியாவில் தேங்காய் வியாபாரம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு தரேன். கர்நாடகாவிலையும் சாமராஜநகர் மாவட்டத்தில் நீ எங்கே வேணாலும் போய் தேங்காய் வாங்கி வட இந்தியாவுக்கு அனுப்பி வியாபாரம் பண்ண அதுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணுறேன். ஆனால் யானை வேட்டையை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறார். இதையெல்லாம் வீரப்பன் கண் முன்னாலேயே நடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்து இவரும் மனமாறிடுறார். மனமாறிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் சாமராஜநகர் மாவட்டம் புளிஞ்சூருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல 2-3 யானை தந்தங்கள் வச்சுருந்துருக்காரு. அதையும் கூட்டிகிட்டு போய் டிஎஸ்பி மாதேசாமிகிட்ட எல்லாம் எடுத்து கொடுத்துறாரு. வேட்டை துப்பாக்கி அந்த பகுதியிலே ஒரு ரெண்டு இருந்திருக்கு, அந்த நாட்டு துப்பாக்கி அதையும் எடுத்து கொடுத்துறாரு. பண்ட பாத்திரங்கள், பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்து, நாங்கள் வச்சுருந்த பொருள் இவ்வளோ தான், இது எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிடுங்க. சரி, உங்கள் கூட இருந்த ஆள்லாம் யார் இருக்காரு? நான் என்னுடைய கூட்டாளிகளெல்லாம் தாளவாடி காட்டில் விட்டு வந்திருக்கேன். அவங்ககிட்ட வேட்டை துப்பாக்கி இல்லை, யானை வேட்டை ஆட முடியாது. ஆனால் யாரும் பஸ்ஸில் வர மாட்டாங்க. வர்ற வழியில் ஒரு சில இடங்களில் நின்று கடமான்கு இது வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே காட்டு வழியாக தான் அவங்க செங்கப்பாடி வந்து சேருவாங்க.
அவங்க வந்து சேர்றதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ உடைய கூட்டாளிகளை பற்றி கவலை இல்லை, நீ இருக்கிற பொருளை எடுத்துக்கொடு, நான் இந்த பொருள் மட்டும்தான் ஒட்டுருக்கிறதா கணக்கு காட்டி கோர்ட்டில் ஒப்படைச்சேன் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு வகையில் அது உண்மை. வீரப்பங்கிட்ட இப்போ வேட்டை துப்பாக்கி இல்லை, துப்பாக்கி வாங்க வந்தவர் தான் இப்போ போலீஸுடைய கஸ்டடியில் சிக்கியிருக்காரு. இது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்த மாதவசாமி இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு இவர் கொடுத்த பொருளை எல்லாம் வாங்கிட்டு வீரப்பன் மீதான வழக்கை பதிவு செய்கிறதுக்கு அவர் தயாராகிறாரு. இந்த தயாராகிற நேரத்தில் இன்னொரு எதிர்பாராத சிக்கல் வருது. அது 1987 நவம்பர் மாதம் தெற்காசிய மாநாடு, அதாவது தெற்காசிய ஒத்துழைப்பு நாடுகளுக்கான ஒரு மாநாடு நடக்குது. இந்த நாட்டுக்கு 7 பிரதமர்கள் பெங்களூர் வராங்க. அதில் மிக முக்கியமானவர் யாருன்னா இலங்கையினுடைய அதிபர் ஜெயவர்த்தனே. ஜெயவர்த்தனே அந்த காலகட்டங்களில் இலங்கையில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்கொடுமைகளை செஞ்சுட்டு இருந்தார். அதனால் அவருக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இருந்த மக்களுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் பெங்களூர் சார்க் மாநாட்டுக்கு அவர் வந்துட்டு போகும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதை பயந்த மத்திய அரசு கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ் பேசக்கூடிய தமிழ் வம்சாவளியை சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையுமே பெங்களூர் புறநகர் பகுதிக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது பெங்களூர் நகரத்துக்குள்ளே வேலை செஞ்சவங்கன்னா வேறு இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. வேறு இடங்களில் வேலை செஞ்ச, அதாவது தமிழ் பேசாத, தமிழ் இனத்தோடு தொடர்பு இல்லாத அதிகாரிகள் எல்லாமே, சிறந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே பெங்களூர் நகரத்தினுடைய பாதுகாப்புக்கு போடுறாங்க. அப்படி மாற்றி போடும்போது இந்த மாதவசாமியும் ரொம்ப நேர்மையான அதிகாரி அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால அந்த தெற்காசிய மாநாடுகளுக்கான பாதுகாப்பு பணி கூட்டுறாங்க. குறிப்பாக ஜெயவர்த்தனாவுடைய பாதுகாப்பு பணிக்கு மாதவசாமி வர சொல்லி உத்தரவு வந்துடுது. அதனால் மாதவசாமி தான் விசாரித்திருந்த வீரப்பனை பற்றி தயாரித்து வச்சுருந்த அந்த அறிக்கைகள் உட்பட அப்படியே விட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் வரதா சொல்லிட்டு போனவர் அடுத்த நாள் வரல. அவருக்கான பணி ஜெயவர்த்தனாவுடைய பாதுகாப்புக்கு போயிட்டுது. அதற்கு பிறகு வீரப்பனை யார் விசாரிக்கிறது அப்படிங்கிற பொறுப்பெடுக்கும்போது கர்நாடக காவல்துறையினுடைய வனக்குற்ற தடுப்பு பிரிவினுடைய எஸ்பியாக இருந்த எம்வி மூர்த்தி அப்படிங்கிறவர் எடுத்துக்கிறாரு. இந்த எம்வி மூர்த்தி ஏற்கனவே வீரப்பனை தன்னுடைய காவலில் வைத்து விசாரித்த மாதவசாமி மாதிரியான குண அமைப்பு உள்ளவர் அல்ல. இவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்தக்கூடியவர். இவர்கிட்ட வீரப்பன் ஒப்படைக்கப்படுறாரு. ஒப்படைக்கப்பட்ட உடனே ஏற்கனவே மாதவசாமி எழுதி வச்சிருந்த வாக்குமூலங்களையும் அவருடைய குற்ற அறிக்கையும் படித்து பார்த்துட்டு அதில் சில சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி வீரப்பன்கிட்ட விசாரிக்கிறாரு. அது குறிப்பாக வீரப்பன் சொன்ன ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்க தயாராக இல்லை. தாளவாடி காட்டில் தன்னுடைய கூட்டாளிகள் 8-10 பேரை விட்டுட்டு தாம் பவானி ராஜாமணி மூலமாக பெங்களூர் வந்து இங்கே சிக்கிக்கிட்டதாகவும், தாளவாடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கூட்டாளிகள் காட்டு வழியாகவே செங்கப்பாடிக்கு நடந்து போவாங்க அப்படின்னு அவர் சொன்னதை ஏற்றுக்க தயாராக இல்லை. உடனடியாக அவர் தன்னுடைய ஆள்கள் மூலமாக குறுக்கு விசாரணை பண்ணுறாரு. குறுக்கு விசாரணை பண்ணும்போது செங்கப்பாடிக்கு வீரப்பனுடைய கூட்டாளிகள் அந்த 10 பேரும் வரவில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த 10 பேர் வராததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை குறித்து வீரப்பன்கிட்ட பேசுகிறாரு. வீரப்பன் சொன்ன மாதிரி காட்டு வழியாக நடந்து போவாங்கிறத அவர் ஏற்றுக்க தயாராக இல்லை. இல்லை, துப்பாக்கி இல்லாத ஆளுகளாக தானே கண்டிப்பாக அவங்க அங்கேருந்து பஸ் ஏறியே செங்கப்பாடிக்கு ஒரே நாளில் போயிடலாம். காட்டு வழியாக 1 தூரம் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, அவங்க வேட்டையாடிக்கிட்டே காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அல்லது அந்த 10 நீ சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல இன்னும் துப்பாக்கியும் ஆளுங்களும் அங்கே இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்த காட்டு அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இது உண்மை. அப்போ வீரப்பனை அந்த தான் கடைசியாக தங்கியிருந்த தாளவாடி காட்டில் கூட்டி போய் காட்டினா மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தல் கொடுக்குறாரு. வீரப்பன் வேறு வழி எல்லாமே நான் அந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஏன்னா அதுலேயே ஒரு நன்மை இருக்குது. ஏற்கனவே இவர் வந்து பணம் கொடுத்து தப்பிக்கிறதாக டிஎஸ்பி மாதவசாமி கிட்ட ஒரு நாடகம் போட்டார். அந்த நாடகம் போடும்போது அவர் நினச்சது என்ன பார்த்தீங்கன்னா, மாதவசாமி பணம் கொடுக்கறத ஒத்துக்கிட்டு அவர் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்னா இவரை அறிமுகப்படுத்துறதுக்காக நம்ம செங்கப்பாடி கூப்பிட்டு போவோம். செங்கப்பாடிக்கு போகும்போது செங்கப்பாடியில் இருக்கக்கூடிய உள்ளூர் பிரமுகர்கள், அதாவது நடராஜ முதலியார், திம்மராய செட்டியார், இந்த ரெண்டு பேருமே வீரப்பனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. போலீஸ் காவலுக்கு வீரப்பன் போயிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே உடனே அவங்க ரெண்டு பேரும் சட்டப்படியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது சட்டவிரோதமாக போலீஸார் பிடிச்சிட்டு போய் வச்சுருந்தாங்கன்னா அவங்க மேலே ஹைபீஸ் கார்பஸ் போட்டு வீரப்பனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவார். சட்டப்படி கைது செய்யப்பட்டதை காட்டியிருந்தாலும் கூட அதை பெயில் எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்வார். மற்றபடி சட்ட ஆலோசகர்கள் வக்கீலோடு கலந்து பேசுகிறதுக்கு ஏற்பாடாக இருக்கும். அதனால் நம்ம கைதாகி இப்போ ஒரு 10-12 இது வரைக்கும் அந்த தகவல் வெளியில் தெரியாமல் இருக்குது. அந்த தகவல் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஎஸ்பி மாதவசாமியை பணம் கொடுத்து ஊர் கூட்டி போகலான்னு நினைக்கிறாரு. ஒருவேளை டிஎஸ்பி மாதவசாமியை ஒத்துக்கிட்டால் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கும் அவர் திட்டம் போட்டு வச்சுருக்காரு. இந்த ரெண்டுமே நடக்கலைன்னா கூட தன்னுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய மாரியப்பன் அந்த காலகட்டத்தில் செங்கப்பாடியில் இருக்கார். மாரியப்பனுடைய
வீட்டை கடந்து தான் வீரப்பனுடைய காட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்போ எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மூணு நாலு போலீஸாரோட போயிருக்கிற வீரப்பனை திரும்ப வர்றதுக்கு மாரியப்பா விட மாட்டார். அவருடைய நண்பர்கள் மற்றும் வீரப்பனுடைய ஆதரவாளர்கள் சேர்த்து ஊருக்குள்ள ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து போலீஸ் வண்டியை தடுத்து நிறுத்தி வீரப்பனை அங்கேருந்து காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு மூணு காரணத்தினால தான் மாதேவசாமிக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் இதையெல்லாம் விசாரித்து வச்சிருந்த மாதேவசாமி இதுக்கு ஏற்றுக்கல. இப்போ எஸ்பி மூர்த்திகிட்டையும் தான் தாளவாடியில் தங்கியிருந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா தாளவாடியில் வீரப்பன் கடைசியாக தங்கிட்டு திரும்பி வந்திருந்த இடத்துல வீரப்பனுடைய கூட்டாளிகள் 10 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் செங்கப்பாட்டிக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக போயிருந்தாலும் மீதி 8 பேர் அங்கே தான் இருப்பாங்க. 8 பேரும் இன்னும் 1 மாதம் தங்கி சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருட்கள் அங்கே இருக்குது. அதையெல்லாம் வீரப்பன் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. இந்த 8 பேருமே எந்த காரணம் கொண்டும் அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா வீரப்பனுடைய திட்டமே அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு மாயாறு பள்ளத்தாக்கில் வேட்டையாடுறதுக்காக தான் பிளான் பண்ணுறாரு. அதுக்காக தான் துப்பாக்கி வாக்கம் வந்திருக்காரு. அதனால் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசிட்டு போலீஸோடு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி போனோம்னா அவங்க பாதுகாப்புக்காக வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுவாங்க. போயிட்டு இந்த போலீஸார் அதாவது பெரிய பெரிய அளவில் ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு ஸ்டென் கன்னும் ஒன்றோ ரெண்டோ ஸ்டென் கன்னும் ஒரு 303 கொண்டுகிட்டு போகக்கூடிய இந்த போலீஸாரை ஈஸியாக பயமுறுத்தி அவங்க எடுக்கிற நாட்டுத்துப்பாக்கி வச்சு மிரட்டி நம்மளை மீட்டுருவாங்க, அந்த வகையிலையாவது நம்ம தப்பிக்க பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அந்த இடத்த காட்டுறதா ஒத்துக்கிறாரு. இந்த திட்டத்தின்படி அவர் பெங்களூர்லேருந்து சாமராஜ்நகருக்கு வர்றாரு. ஆனால் இங்கே எதிர்பாராத ஒரு சிக்கலன்னு பார்த்தீங்கன்னா எம்பி மூர்த்தி நேரடியாக அந்த இடத்துக்கு இவர் விசாரணை கூட்டி போகாமல் சாமராஜ்நகர் டிசிஎஃப்பாக இருந்த ஸ்ரீனிவாசனுடைய பொறுப்பில் ஒப்படைச்சு ஸ்ரீனிவாசனுடைய வனத்துறை அலுவலர்களும் கர்நாடக வன குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினுடைய இன்னொரு டீம் இந்த 2 டீமும் சேர்ந்து போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அந்த திட்டத்தின்படி டிசிஎஃப் ஸ்ரீனிவாசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூதிப்படுகா கண்ணாடி மாளிகையில் வீரப்பட கொண்டு வந்து சிறை வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு வீரப்பன் போட்ட திட்டத்தை அவரால் சாத்தியப்படுத்த முடிஞ்சுதா என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.